Welcome. Let's we are going to business computing multiple choice questions and answers. Lepa pakaporadhu data warehousing related questions na pakaporom. First question: A DAS is process for collecting and managing data from varied source to provide meaningful business insights. Answer: data warehousing. Data warehousing அப்படின்றது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு குடோன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுசிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டா ஃப்ரம் வேரிட் சோர்ஸ் டு ப்ரொவைட் மீனிங்ஃபுல் பிஸ்னஸ் இன்சைட்ஸ். Data warehouse is an organized collection of large amount of structured data. Okay, அதாவது நம்ம டேட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ஒரு ஆர்டரில் இருக்கும். இட் இஸ் டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் இன்டென்டட் டு சப்போர்ட் டிசிஷன் மேக்கிங் இன் ஆர்கனைசேஷன். அதாவது டேட்டா மைனிங்கில் வந்து நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அப்படி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம டேட்டா வந்து ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் அதை வச்சு நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். ஸோ அந்த ஆர்கனைஸ்டு டேட்டா தான் டேட்டா வேர்ஹவுசிங். நம்ம அந்த டேட்டா வேர்ஹவுசிங் வச்சு நம்ம ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் டேட்டா மைனிங். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குவஸ்டின், The data warehouse is data warehouse only நம்ம ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், அதில் போய் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. டேட்டா வேர்ஹவுஸ் இஸ் அ ரீட் ஒன்லி ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் குவஸ்டின், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிஎஸ்எஸ் இன் டேட்டா வேர்ஹவுஸ். டிஎஸ்எஸ்ன்றது டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து டிடபிள்யூ டே. ஸோ அந்த டிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் தான் வந்து டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, இந்த டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஆர்டினரி ஆப்ரேஷன் அப்ளிகேஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நம்ம டிசிஷன் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா சம் ஆர்டரில் இருக்கும் அண்ட் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். நம்ம நார்மலாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதுவும் டிஎஸ்எஸ்லேருந்து நார்மல் ஆப்ரேஷன் டோட்டலாக வேரியாக இருக்கும். Next question, the important aspects of the data warehouse environment is the data found within the data warehouse is. Okay, data found within the data warehouse. Answer D, all of the mention. நம்மளோட data warehousing உடைய characteristics பார்த்தீங்கன்னா, subject oriented, integrator, non-volatile. Non-volatile-னா தான் நான் சொன்ன மாதிரி read only மட்டும் பண்ண முடியும். Time variant, summarized, large volume, நான் நார்மலைஸ்ட். ஓகே, இது எல்லாமே டேட்டா வேர்ஹவுசிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதான் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், டேட்டா இஸ் ஸ்டோர்ட் ரிட்ரீவ்ட் அண்ட் அப்டேட் இன். நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் OLTP. ஓகே, OLAP அண்ட் OLTP இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, OLAPன்றது வந்து நம்ம டேட்டா மைனிங்கில் யூஸ் பண்ணுறது. ஓகே, OLTP தான் டேட்டா வேர்ஹவுசிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஆன்லைன் அனலட்டிக்கல் ப்ராசஸிங். ஸோ அனலட்டிக்கல் அப்படின்னா தான் நம்ம டேட்டா மைனிங், ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷனை எடுக்கிறோம். இங்கே கொடுத்துருக்குறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். டிரான்சாக்ஷன் அப்படின்னா நம்ம இன்சர்ட், அப்டேட், டெலிட் கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆர்கனைஸ் பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்டரில் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து டிரான்சாக்ஷன், அது வந்து OLTP தான் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ டேட்டா ஸ்டோர் ரிட்ரீவ் அண்ட் அப்டேட் ப்ராசஸ் எதில் நடக்கும், OLTP. நெக்ஸ்ட் குவஸ்டின், டேஸ் டிஸ்கிரைப்ஸ் த டேட்டா கண்டெயின் இன் த டேட்டா வேர்ஹவுசிங். ஆன்சர் மெட்டா டேட்டா, ஆப்ஷன் சி. மெட்டா டேட்டா அப்படின்றது என்னென்னா, ஒரு கண்டென்ட் மாதிரி, அதாவது ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம புக் எடுத்துட்டோம் அப்படின்னா, முன்னாடி ஃபஸ்ட் பேஜ் வந்து நமக்கு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, உள்ளே வந்து அதோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு டாப்பிக்கும். ஸோ மெட்டா டேட்டா அப்படின்றது, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா, இது என்ன ப்ராஜெக்ட், இதில் என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டேட்டா டைப்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற அந்த கண்டென்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் மெட்டா டேட்டா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த மெட்டா டேட்டா டிஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம டேட்டா கண்டெயின் வந்து இருக்கும். ஆன்சர் சி.
மெட்டாடேட்டா இஸ் சிம்பிளி டிஃபைன்ட் அஸ் அ டேட்டா அபவுட் டேட்டா. அந்த கண்டென்ட்டுக்கு உள்ள ஒரு டேட்டா கொடுக்குறோம். ஸோ டேட்டா அபவுட் டேட்டா தான் மெட்டாடேட்டா. த டேட்டா தட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் அதர் டேட்டா இஸ் நோன் அஸ் மெட்டாடேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டெக்ஸ் ஆஃப் த புக் சர்வர் அஸ் த மெட்டாடேட்டா ஃபார் த கண்டென்ட் இன் த புக். ஓகே, இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது: பிஸ்னஸ் மெட்டாடேட்டா, டெக்னிக்கல் அண்ட் ஆப்ரேஷனல். ஓகே, பிஸ்னஸ்னால் அது ரிலேட்டடாக நம்ம கொடுப்போம், அடுத்து ஆப்ரேஷனல், அடுத்து வந்து டெக்னிக்கல். நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: டேஸ் ப்ரிடிக்ட் ஃபீச்சர் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அலோயிங் பிஸ்னஸ் மேனேஜர் டு மேக் ப்ரோஆக்டிவ் நாலெட் ட்ரிவன் டிசிஷன். ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் ஆகும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேட்டா மைனிங், ஆப்ஷன் பி. டேட்டா மைனிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அனாமலைஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் கோ ரிலேஷன் வித்தின் லார்ஜ் டேட்டா செட் டு ப்ரிடிக்ட் அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: டேஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த டேட்டா வேர்ஹவுசிங். டேட்டா வேர்ஹவுசிங்கோட ஹார்ட் டேட்டா வேர்ஹவுஸ் டேட்டா பேஸ் சர்வர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: ரெக்கார்ட் கெனாட் பி அப்லோட் இன், சாரி அப்டேட்டட் இன், அதாவது எதில் வந்து ரெக்கார்டை நம்ம அப்டேட் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, டேட்டா வேர்ஹவுசிங். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதில் ரீட் ஒன்லி மட்டும்தான் இருக்கும், அப்டேட் இருக்காது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: டேட்டா வேர்ஹவுஸ் இஸ் டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பை எண்ட் யூசர், நம்ம அப்டேட்டே பண்ண முடியாது. கண்டெயின் நியூமரஸ் நேமிங் கன்வர்ஷன் அண்ட் ஃபார்மேட்ஸ், ஸோ இது கிடையாது. ஆர்கனைஸ்ட் அரவுண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஏரியா, ஸோ நம்மளோட ஆன்சர் சி தான், நம்ம ஆர்கனைஸ் தான் பண்ண முடியும், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர் இஸ் பேஸ்டு ஆன் ஆர்டிபிஎம்எஸ், நம்ம ஆர்டிபிஎம்எஸ் பேஸ் பண்ணி தான் டேட்டா வேர்ஹவுஸோட ஆர்கிடெக்சர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: சோர்ஸ் டேட்டா ஃப்ரம் த வேர்ஹவுஸ் கம்ஸ் ஃப்ரம் டேஸ். சோர்ஸ் டேட்டா, வேர்ஹவுஸ், இது ரெண்டுக்கும் சென்டரில் ஓடிஎஸ் வந்து இருக்கும். ஓடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர். ஓடிஎஸ் மே பி யூஸ்ட் ஆஸ் இன் டம், அதாவது நம்ம டேட்டா வேர்ஹவுசிங்க்கும் என்ன சொல்கிறது, இந்த டேட்டா சோர்ஸுக்கும் நடுவில் தான் இது இருக்கும். ரெண்டுக்கும் ஒரு பாலம் மாதிரி இது வந்து ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: டேஸ் இஸ் அ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னென்னா, நம்ம ஃபில்டரிங், டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி சென்ட் பண்ணுறது தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆப்ஷன் டி. ஓகே, செலக்ஷன், ப்ரீ ப்ராசஸிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா மைனிங், அடுத்து லாஸ்ட்டு எவால்யூவேஷன் வரும். இதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஃபில்டர் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம், டேட்டாவை ஃபில்டர் பண்ணி டேட்டா மைனிங்க்கு கொடுக்கறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தென் டேட்டா வேர்ஹவுசிங்கில் இதுதான் நடக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: டேஸ் இஸ் டேட்டா அபவுட் டேட்டா. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இதோட ஆன்சர் மெட்டா டேட்டா. ஒரு டேட்டாவை பற்றின கண்டென்ட்டே அந்த டேட்டாவில் இருக்குன்னா அதுதான் மெட்டா டேட்டா, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட்டிங் இன் டேட்டா வேர்ஹவுசிங் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ், அதாவது நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது தான் டேட்டா வேர்ஹவுசிங் சொல்கிறோம், பட் எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட்டிங் இன் அப்படின்னா அப்போ நமக்கு ஆன்சர் வந்து எரர் கொடுக்கும். ஓகே, ஆன்சர் வந்து எரர். அப்போ எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட்டிங் இன் டேட்டா வேர்ஹவுசிங் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எரர்ஸ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின்: ரிமூவிங் டூப்ளிகேட் ரெக்கார்ட் இஸ் த ப்ராசஸ். ஒரு நம்மளோட ப்ராசஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் எது அப்படின்னா, க்ளீன் பண்ணுறோம் டேட்டாவை அப்படின்னு நம்மளுக்கு மீனிங். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கில் இது நடக்குது பாருங்க, டேட்டா க்ளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா ரிடக்ஷன். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன் லாஸ்ட்டு. டேட்டா க்ளீனிங் அப்படின்றது வந்து மிஸ்ஸிங் டேட்டா, டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட் பண்ணுறோம். ஏதாவது தேவையில்லாத டேட்டாஸ் இருந்ததெல்லாம் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு டேட்டாவை க்ளீன் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம், அதான் வந்து டேட்டா க்ளீனிங்கில் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா, நார்மலைசேஷன், அட்ரிபியூட் செலெக்ஷன், டிஸ்கிரிட்டேஷன், கான்செப்ட், ஹைரார்கி, ஜென்ரேஷன், அடுத்து லாஸ்ட் வந்து டேட்டா ரிடக்ஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க க்வெஸ்சன் வந்து டேட்டா க்ளீனிங் கேட்டிருக்காங்க. டேட்டா க்ளீனிங்னா ரிமூவிங் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இஸ் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின்:
The power of self-learning system lies. அதாவது self-learningனா நம்மளாவே படிச்சுக்கிறது. அப்படி தானே நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ எங்கேயும் போகாமல் நம்மளாவே படிச்சுக்கிறது நம்ம self-learning யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருந்து படிக்கிறது. அதோட lies, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம செல்ஃப் லேர்னிங் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் இருக்கு, நமக்கு கம்மியாக தான் இருக்கும், ஸ்பீடாகவும் நம்ம படிப்போம், சிம்பிளாகவும் இருக்கும், பட் அக்யூரேசியாக இருக்குமா, நம்ம படிக்கிற கண்டென்ட் கரெக்டு தானா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதான் வந்து லைஸ். ஸோ ஆப்ஷன் சி, அக்யூரேசி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ காம்பனண்ட் ஆஃப் அ டேட்டா வேர்ஹவுசிங். டேட்டா வேர்ஹவுசிங்கோட காம்பனண்ட்ஸ் நிறையா இருக்குது. மெட்டா டேட்டா, கரண்ட் டீட்டெயில்ஸ் டேட்டா, சம்மரைஸ் டேட்டா. பட் காம்போனண்ட் கீ அப்படின்றது டேட்டா வேர்ஹவுசிங்க்கு ரிலேட்டடான டாபிக்கே கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் டி, காம்போனண்ட் கீ. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஹைலி சம்மரைஸ்டு டேட்டா இஸ். ஹைலி சம்மரைஸ்ட் அப்படின்னா நல்லா ஹை லெவலில் நம்ம அதை ஆர்டராக வச்சுருக்கோம்னு அர்த்தம். ஸோ அந்த லெவலில் நம்மளுக்கு ஹைலி சம்மரைஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், compact and easy accessible, compact and expensive, compact and hardly accessible, compact. ஆன்சர் ஏ, நமக்கு வந்து நல்ல ஆர்டராக இருந்ததுன்னா நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்டின், மெட்டா டேட்டா கன்டைன்ஸ் அட்லீஸ்ட். மெட்டா டேட்டானா என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கண்டென்ட் அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஒரு புக்ஸ் இருக்குன்னா புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் போக அதோட கண்டென்ட் பேஜ், ஃபஸ்ட்டு டைட்டில் பேஜ் தான் வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா, ஸோ கரெக்ட். த அல்காரிதம் யூஸ்டு சம்மரேஷன், ஸோ அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. த மேப்பிங் ஃப்ரம் த ஆப்ரேஷனல் என்விரான்மெண்ட் டு த டேட்டா வேர்ஹவுசிங், அதாவது ஒரு மேப்பிங் வந்து அதில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே கரெக்டு தான். நம்மளோட ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ், ஆன்சர் டி. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 20 க்வெஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் டேட்டா வேர்ஹவுசிங் ரிலேட்டட். ஓரளவு டேட்டா வேர்ஹவுசிங் பற்றின க்வெஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.